அன்பர் வணக்கம் நான் உங்கள் செப் சபிலோன் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு செல்லிருந்து ஒரு கிலோ பிரியாணி ரைஸ் அதாவது நீல பாஸ்மதி ரைஸ் நம்ம வந்து மீல் மேக்கர் அதாவது சோயாயில பிரியாணி பண்ண போறோம் இந்த பிரியாணி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் இதுவரை வந்து நிறைய பேர் கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கிறீங்க நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் பண்றீங்க சிலவங்க இதை பார்த்து செய்து வந்து நல்ல டேஸ்டா சாப்பிட்டோம் எங்களை வீட்டுகள்ல கூட வந்து சாப்பாடுனால வர கம்ப்ளைண்ட் கூட மாறுச்சு அப்படிலாம் கமெண்ட் பண்ணிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அதனால நீங்க வீடியோ வந்து எந்த வீடியோ பார்த்தாலும் நீங்க கடைசி வரை பார்க்கணும் அப்போ நான் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் சொல்ல நம்ம பல்கா பண்றதுக்கும் கம்மியா பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு அதுவும் ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு கிலோ அப்படிலாம் சொல்றதே போல வந்து நம்ம வீட்டுல வந்து பெரிய ஆட்கள் ஆறு பேர் சாப்பிடலாம் பிள்ளைங்க எல்லாம் கலந்துனா எட்டு பேர் எல்லாம் சாப்பிடலாம் இப்ப சிம்பிளா வந்து அஞ்சு பேருக்கு பண்ற மாதிரி அப்லோட் பண்ணுங்க இல்ல பத்து பேருக்கு பண்ற மாதிரி அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க உங்களுக்கு எல்லாம் இது வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க தெரிஞ்சவங்க எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அப்ப அந்த சுவையாயில வந்து பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்கும் அதுவும் வந்து உங்களுக்கு மாறிடும் இது வந்து நல்ல ஒரு நான்வெஜ்ல உள்ள ஒரு டேஸ்ட் இருக்கும் நம்ம இந்த சிக்கன் மட்டன் அந்த மாதிரி போட்டு பண்றதுக்கு வசதி இல்லாதவங்க இந்த சோயா போட்டு கூட பண்ணி சாப்பிடலாம் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு மத்தியானம் ஸ்கூலுக்கு எல்லாம் லஞ்ச் பாக்ஸ் வச்சு கொடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிலோ ரைஸுக்கு கால் கிலோ சோயா எடுத்துக்கிறேன் அந்த சோயா வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நான் ஊற வச்சிருக்கிறேன் ஊற வச்சு அப்ப அதுக்கு வந்து ஊற வச்சு ரெண்டு வாட்டி இடையில வந்து வாஷ்ரூம் பண்ணிட்டு வாஷ் பண்ணி மூணாவது தண்ணியில இப்ப ஊற வச்சிருக்கிறேன் அதனால வந்து நம்ம புளிஞ்சுதான் வந்து இந்த மசாலா கூட சேர்க்க போறோம் அதுக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு கிலோவுக்கு அரை கிலோ வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் தக்காளி வந்து வெறும் 200 கிராம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் மசாலா சிலாமல் சேர்க்க போறோம் அதுக்கு தாளிப்பு வந்து பட்ட வகைகள் எல்லாமே சேர்க்க போறோம் இப்ப அதுக்கு தேவையான வந்து ஒரு பாத்திரம் அப்படி எடுத்து அடுப்புல வச்சுட்டேன் இது வந்து 2 கிலோ சைஸ்ல உள்ள பாத்திரம் 1 கிலோ 2 சைஸ்ல உள்ள பாத்திரம் அப்படி வந்து அடுப்பை பத்த வச்சுக்கிறேன் பாத்திரம் நல்லா சூடாகிட்டு வருது 200 மில்லி அளவில் எண்ணெய் சேர்க்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு தாளிப்புள்ள பட்ட வகையில் இருந்து நம்ம பல்கா பண்ற டைம்ல இந்த பாக்ஸ்ல இருந்து தாளி போடும் பல்கா பண்ற டைம்ல நிறைய போடும் கம்மியா பண்ற டைம்ல ஒரு ஒரு பீஸ் ஆனா இந்த இது நம்ம பிரியாணி வெரைட்டிஸ் வாரினாலும் எல்லா தாளிப்புமே நம்ம போடணும் ஒண்ணுமே மிஸ் ஆகக்கூடாது ஆனா அளவு மட்டும் பாத்துக்கு பட்டையில வந்து ஒரு சின்ன பட்டை கிராம்புல வந்து 2 துண்டு நல்ல மிளகுல ஒரு 2-3 பீஸ் அப்படியே வந்து கிராம்பு 2 பீஸ் கிராம்பு ஜாதி பத்திரியில ஒரு பூ எடுத்து அதை 2-3 உடச்சு ஒரு சின்ன துகள் மட்டும் போடுற அப்படியே வந்து ஒரே ஒரு சாரணை எடுத்து போட்டுக்கிறேன் கொஞ்சமா வந்து பெருஞ்சீரகம் இதான் தாளிப்பு தாளிப்பு அப்படியே ஃப்ரையாக நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கணும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் ஆகிறது ரொம்ப நல்லது வெங்காயம் வதங்கிறது நம்ம இந்த டைமில் வெங்காயம் வதங்கிறது தேவையான 2 டீஸ்பூன் அளவில் உப்பு சேர்த்துக்கிறோம் அப்போ இது வெங்காயம் நான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரோம் அப்புறம் வந்து நம்ம தண்ணியெலாம் ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி ஒரு 10% உப்பு ஜாஸ்தியாக வர அளவில் நம்ம பார்த்து போட்டுக்கலாம் வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிறது வதங்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா பல்கா பண்ணுற டைமில் வெங்காயம் வதங்குறதுக்கு நேரம் ஆகும் அப்புறம் தண்ணியெல்லாம் வந்து நம்ம இப்போ 50 கிலோ போடுறோம்னா தண்ணி விட்டதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சு வரைக்கும் அரை மணி நேரம் ஆகும் அப்போ அந்த கேப்பில் நம்ம வந்து ரைஸ் எண்ணெயில் வாஷ் பண்ணி ஊற போடுவோம் நம்ம கம்மியாக பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் எண்ணெயில் ஷார்ட்டாக ஆகி வரும் மசாலையில் சீக்கிரம் ரெடி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 கிலோ ரைஸ்னால் 2 கிலோ நம்ம தண்ணி 2 லிட்டர் அளவில் தண்ணி விட வேண்டியிருக்கோம் நம்ம 50 கிலோ ரைஸ் எல்லாம் போடுற டைமில் ஒரு 75 லிட்டர் 80 லிட்டர் தான் தண்ணி இருக்கும் அந்த வெயிட் கூட கூட தமிழ்நே நம்ம கம்மியாக தான் இருக்கும் அப்போ 75 லிட்டர் 80 லிட்டர் தண்ணி கொதிச்சதுக்கு நேராக நம்ம இது 2 லிட்டர் தண்ணி இல்லாமல் மொத்தம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நேரம் கொதிச்சு வந்தோம் அதனால நம்ம அந்த ரைஸை வாஷ் பண்ணி ஊற போடுறதுக்கு ஃபஸ்ட்டே பண்ணணும் இப்போ நான் அந்த அடுப்பு பற்ற வைக்கிற முன்னாடி ரைஸை நல்லா ஒரு 5-6 வாட்டி வாஷ் பண்ணி ஊற போட்டுருக்கிறேன் இதே வந்து நம்ம மைண்டில் வச்சுருக்கிறோம் அப்போ வந்து நமக்கு ரைஸ் அரை மணி நேரம் ஊறு கிடைக்கும் நம்ம இது எல்லாமே பண்ணி வர டைமில் மொத்தமாட்டு வந்து அரை மணி நேரம் பக்கத்துலாங்க அப்போ ரைஸும் ஊறு கிடைக்கும் நம்ம ரைஸ் அப்படியே வந்து வடியை வச்சு டைரெக்டாக வந்து அப்படியே நம்ம உள்ளாடி அந்த மசாலையை உள்ளாடி போட்டு அப்படியே வந்து நம்ம ஒரு 80% வரை வேக வச்சு தம் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிட்டு இந்த டைமில் வந்து தக்காளி சேர்க்குறேன் 200 கிராம் தக்காளி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருவேன் தக்காளி சேர்த்து தக்காளியும் வதங்கி வரணும் அப்படி பார்த்தீங்கன்னா 4 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன் வாஷ் பண்ணி கீரெல்லாம் அந்த பச்சை மிளகா சேர்க்குறேன்
புதினா இல 100 கிராம் ஒரு பருவ காரியமா அதாவது வந்து நம்ம மத்த மாதிரி இந்த பிரியாணி எல்லாம் போடுற டைம்ல வந்து ஒரு 5 கிராம் ரைஸ் அந்த மாதிரி தான் 100 கிராம் போற கூட இது வந்து நம்ம இந்த 1 கிலோ ரைஸ்க்கு 100 கிராம் போடுறது புதினாவோட மணமும் நம்ம வந்து இந்த சோயாட சேர்ந்து வர ரொம்ப முக்கியம் அப்படியே கொஞ்சம் மட்டும் 50 கிராம் அளவுல மல்லி இல சேக்கற சேர்த்துக்கிட்டு பாத்தீங்கன்னா 50 கிராம் 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இன்னொரு பொருட்களை சேர்த்து அப்படியே நல்லா வதக்கி விடுறேன் இப்போ நல்லா வதங்கி வருது அப்படியே வந்து நல்லா அந்த மாதிரி திரண்டு வருது பாருங்க இந்த டைம்ல நம்ம மசாலா சேர்க்க போறோம் மசாலா எப்படின்னா வந்து வத்தல் பொடி சேர்க்கிறோம் கரம் மசாலா பொடி சேர்க்கிறோம் வத்தல் பொடி நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு பண்றேன் இது வந்து நம்ம இந்த வீட்டு கிச்சன்ல பண்றதுனால பிள்ளைங்க எல்லாம் கலந்து சாப்பிடுற மாதிரி இருக்குது அதனால என்னன்னா நான் வந்து 1 கிலோ 1 டீஸ்பூன் அளவுல சேர்க்கிறேன் இது வந்து காரம் நம்ம சாதா நல்ல உரப்பா சாப்பிடுறவங்களுக்கு கொஞ்சம் கம்மி மாதிரி தெரியும் இதை நீங்க பெரியவங்க மட்டும் சாப்பிடுறீங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அப்ப காரங்கிறது நான் அடிக்கடி வீடியோ சொல்றேன் கம்பல்சரி இந்த அளவு தான் அப்படிங்கிறது கிடையாது நான் வந்து பிள்ளைங்களை எல்லாம் கலந்து சாப்பிடுவேன் நீங்களும் அவர் வந்து பிள்ளைங்களுக்கு வீட்டில் சாப்பிடுற இல்லை பிள்ளைகளை சேர்ந்து ஸ்கூலுக்கு எல்லாம் கொடுத்து விடுவோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக தான் வரணும் 1 டீஸ்பூன் ஒரு கிலோ கரெக்டாக இருக்கும் நான் இப்போ வந்து பிள்ளைங்களை எல்லாம் சேர்த்து போடுறதுனால வந்து 1 டீஸ்பூன் அளவில் வத்தல் பொடி அப்படியே சேர்த்துக்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா சொந்தமாக பிடிச்ச கரம் மசாலா பொடியிலையும் கொஞ்சம் மாடி இது வந்து ஒரு பிஞ்சு தான் நம்ம கரம் மசாலா மனம் தேவை இருக்குது லைட்டாக வந்து அப்படியே தூவிக்கிறேன் தூவி நல்லா வந்து வதக்கி விடுறேன் 1 நிமிஷம் போல் அது அந்த சட்டியில் ஒட்டக்கூடிய அளவு இருக்கு பாருங்க ஆனால் வந்து கறிய எதுவும் இல்லை இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படியே 50 மில்லி அளவில் கத்தி தயிர் சேர்க்குறேன் இது ரொம்ப முக்கியம் சேர்த்து மசாலா அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் நான் ஏற்கனவே சொன்ன அந்த கால்கிலோ சோயா வந்து 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி மறுபடியும் வந்து தண்ணியில் போட்டு வச்சிருப்பேன் இப்போ அந்த சோயா நல்லா வந்து புளிஞ்சுக்கிறேன் அப்போ இதில் உள்ளுக்குள்ள ஏதாவது இருக்கிற தண்ணி கூட எல்லாமே வந்து வெளியே போகும் நல்லா அப்படியே தண்ணியை நல்லா நம்ம அரிப்பில் அப்படி வடி வச்சுருந்துச்சுன்னா கூட உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்ணி போகாது அது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து இது வந்து வெயிட்லெஸ் ஒரு சப்ஸ்டன்ஸ் அதனால என்னன்னா உள்ளே இருக்கிற தண்ணி அப்படியே இருக்குது அதனால் நம்ம இந்த மாதிரி கை கொண்டு நல்லா புளிஞ்சு போட்டுக்கிட்டோம் என்னாச்சுன்னா அதில் உள்ளுக்குள்ளே வந்து பசுத்தன்மை எல்லாமே மாறி வரும் இன்னும் 2 நிமிஷம் போல் இந்த மசாலா கூட இந்த சோயாலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இந்த சோயாக்குள்ளாடி இந்த இஞ்சி பூண்டோட மணம் மசாலாவோட ஸ்பைசஸ் எல்லாமே வந்து பிடிச்சி வரணும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்க வேண்டியது 2-3 மாதிரி நல்லா மறைச்சாச்சு இப்போ வந்து 2 லிட்டர் அளவில் தண்ணி சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நான் என்ன மூடி போட போகிறேன் ஒரு 5 நிமிஷத்தில் கொதிச்சுனேன் அதுக்குள்ள ரைஸ் 1/2 மணி நேரம் ஊறாயாச்சு இது கொதிக்கிற டைமில் ரைஸ் அப்படியே வந்து வடிகட்டிக்க வேண்டியதான் அப்படியே மூடியை போட்டு விட்டு வரேன் மூடியை போட்டுட்டு ஃப்ளேமை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்கிறேன் இப்போ சைடில் ஆய்வு வருது மூடியை எடுக்கிறேன் இப்போ அங்கே நல்லா கொதிச்சு வருது இப்போ ஒரு வாட்டி உப்பு காரம் எல்லாமே நான் செக் பண்ணிக்கிறேன் காரம் கரெக்டாக இருக்குது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் வந்து 1 டீஸ்பூன் அளவில் வர உப்பு எக்ஸ்ட்ரா போடுவேன் உப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொத்தமாக வந்து ஒரு 10-15% வந்து ஜாஸ்தி வரும் 10% ஜாஸ்தி வந்தால் கூட உப்பு கடைசியில் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோயா போட்டிருக்கோம் சோயா வந்து கொஞ்சம் உப்பை வந்து உறிஞ்சி எழுக்கும் அப்போ இந்த மீன் மேக்கிற உப்பை இழுக்கிறனால ரைஸும் கொஞ்சம் உப்பை நல்லா அப்சர்வ் பண்ணும் அதனால என்ன நம்ம வந்து 10-15% வர உப்பு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி உப்பு போகணும் அப்போ நம்ம கடைசியில் வந்து இது சாப்பிட்றது வந்து ரொம்ப எக்ஸாக்ட்லி உப்பு காரம் கரெக்டாக இருக்கும் காரமும் ரஃபா தூக்கலாம் இருக்கும் உப்பு ஒரு 15% பக்கத்தில் வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி லெவல் பண்ணியாச்சு இப்போ வந்து அப்படியே வந்து ஊற போட்ட ரைஸை தண்ணி ஓடி வச்சிருக்கிறோம் அந்த ரைஸ் அப்படியே சேர்த்துக்கிறேன் அப்படியே வந்து சைடில் ஓடி கிண்டி விட்டுக்கிறேன்
ओपन पाटल कमिया पड़े ना वो रे निषं मूड़ी पड़े अब कट नमक और रे मूर्ण निम्सम मूड़ पड़े टाइम और अब पर्सेंट पे कुछ अदक ना मिक्स पड़ी के मूड़ी एड़े इन ना मिक्स पड़ी विडे तीय ना मीडियम फ्लेम वे मीडियम फ्लेम वेम रोम जास्त पड़ी वैसे वो अब तुली तुली कुक वरा ना मीडियम फ्लेम वोचना उल्लाड़ वो नम्बर तेलें इी सोया अब रईस ना वं वो अभी रोम मुख्यमंत्री मीडियम तीय पार स्टैल पारें उल्लाड़ उल्लाड़े अंत अमी वो कुछ पारें इप्ली इतना मारे किंडी मट विटा होदा अदक नम्बर दम पड़े टाइम इन तीय கொஞ்சம் நல்லா கம்மி பண்ணனும் ஒரு வாட்டி கூட மூடி வச்சிரறேன் மூடி எடுத்து கிண்டி விடுறோம் நம்ம பிரியாணி கிண்டற எப்பவும் நான் வந்து இந்த மாதிரி சைடு அத கிண்டி விடணும் ரைஸ் வந்து உடைய கூடாது அது ரொம்ப முக்கியம் ரைஸ் வந்து கடைசில முழுசா இருக்கணும் நீட் நீட்டா இருக்கணும் இப்போ சோயா நல்லா வெந்து வருது இனி வந்து நம்ம ஒரு ரெண்டு வாட்டி கூட இலக்கி விட வேண்டியது இருக்குது அந்த ரெண்டு வாட்டி கிண்டி விடுற வரை இனி ஓபன் பாட்டில நம்ம ஓபன் ஆயிச்சு कुक पड़ी ना कुछ कमी पड़ी इतना और एलो पर्संट पे कुछ पाती सोया रईस तं लवल लवल वह इन रे मूणु निम्सम इन मेल मरेक टाइम वो सोयस वो मेल वह तं अलव अड़े इत टाइम नम कर्संट मेल कुछ अर्थम अंत टाइम नम्बर दम पटकल इतना अलवल मेल वर् इतवाटे ना मिक्स पड़ी विटे इन निम्सम ताँ कुछ नये और अब मिले नये विटवाटी कूड़े मिक्स पड़ी नम दम पटकें पाती मिले नये ना अब अब स्प्रेड पड़े एम तू विट मारे ना अब पर विडे नूट वो तप कई विट नम कुछ एक्स्ट्रा मनम सोया प्रयाणी की रहा मुख्यम पूरा ना मिक्स पड़े कल मारे ना मिक्स पड़ी अब पाती ना फिनिश पड़े इतमी फिनिश पड़ी कुछ मलिपूद मेल तू तूविक तू पाती अब मूड़ मेल और वेट वह मेल और वेट वे இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் ஃபயர்ல நான் வந்து ஒரு நிமிஷம் போல வைக்கிறேன். நம்ம வந்து சிங்கிள் பர்னர்ல நம்ம தம் போடுற டைம்ல ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம கொஞ்சம் மட்ட அடியில தண்ணி கிடக்குது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சிம்ல போட்டு வந்தினா அரை மணி நேரம் ஆனாலும் தம் ஆகாது. அப்புறம் சைடுல வந்து வந்து வராது. அதனால நம்ம வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் போல மட்டும் வந்து நம்ம அப்படியே வந்து ஃபுல் ஃபயர்ல வைக்கணும். இது என்ன டைம்ல நீங்க ரொம்ப நிறைய நேரம் ஃபுல் ஃபயர்ல வச்சாலும் அடி வந்து கரிஞ்சி போகும். பேட் ஸ்மெல் வரும். அப்புறம் சாப்பிட முடியாது. और निम्सम वे नाम वो फुल फैर वे सैडल तेल वती वर अंत टाइम सैडल आवि वर अंत टाइम नाम सिमिल और पत् निम्स वे अपने अड़प वो आफ पड़ी और पत् निम्स मोदी वो इवे निम्स दम आगे इन वो फुल फैर वे पाको सैडल आवि वर्षम आगे ना मैंड पारें करेक्टा आवि वर्द इतम नाम वो सिमिल आक இப்ப நம்ம சிம்ல போட்டு 10 நிமிஷம் ஆகுது நான் போய் மொத்த மாட்டாட பாஃப் பண்ணி இன்னும் ஒரு 10 நிமிஷம் போடுறேன் அப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த சோயா பிரியாணி ரெடி ஆயிடும் இப்ப மறுபடியும் 10 நிமிஷம் ஆயிட்டு தம்மா அப்படியே பிரிச்சு பாத்துக்கலாம் தண்ணி எடுத்து மாத்திக்கிறேன் மூடியை எடுத்துறேன் பாருங்க நல்ல வர வரன பக்காவா இருக்குது அப்படியே வந்து குறாட்டி இறக்கிறேன் रोम सूपरा रेडिया बाहर ना वो ओत पुल पुल बाहर सोया उड़ल इन अब मीदी को मलिए तूवी अब मरी मरी नाम अब सापेद सूपरान सोया प्रयाणी रेडी आगे अड़क पड़ी सापिटकल इपड़े वो प्लेट को पारें सोया कुछ तय उ मटा ना सैड वे कलर पारें वो कुछ येलो बेस्ट पड़ी तक इतना नम्बर वो सोया कलर इन नम्बर एं कलर चाकल चूड़ा चूड़ा कुछ तय उ सैंत अब सापड़े
சோயா சாஸ் யாரும் நான் சொன்ன போல வந்து கரெக்டாக மட்டன் டேஸ்ட்னு சொல்லலை, அந்தளவு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு சைடுக்கு வேற எதுவுமே தேவையில்லை, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு நான்வெஜ் எடுக்கிறதுக்கு வந்து காசு இல்லை, இல்லாத பிள்ளைங்களை விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். காரையில் வந்து சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்குது, ரஃபாக பட்டு படாமல் இருக்குது. இதை நான் சொல்லி வந்து நம்ம பிள்ளைங்களில் சாப்பிட்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வந்து காரம் தூக்கலானன்னா இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எல்லாம் கூடுதல் போட்டுக்கலாம், வேறு எதுவுமே தேவையில்ல. அந்தளவு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா தெரிஞ்சவங்களை ஷேர் பண்ணுங்கள், நல்ல கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பை பை, தேங்க்யூ.